இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம காலையில போட்டிருந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம், ரஃபால வந்து தாக்குதலானது தொடங்கி விட்டதுன்னு சொல்லி, அதற்கு வந்து பதிலடியாக முதல் தடவையே வந்து ஒரு மரண அடியை வந்து ஹமாஸ் தரப்பினர் ரஃபால வந்து நுழைஞ்ச இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்திருந்தாங்க. அதை குறித்து பார்த்திருந்தோம். அதே போல பிலடெல்பியா பகுதி, அந்த எஜிப்டுக்கும் ரஃபாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு, அதை வந்து மேற்கு கடற்கரை வரையுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி இருக்காங்க. அதுலதான் வந்து ரஃபா கிராசிங்கும் வரும். அதனால வந்து உணவுகள் எதுவுமே உள்ள போக விடாம கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கல்ல நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாம இன்னும் மேலதிகமான செய்திகள் வந்திருக்கு. அதுல முதல் விஷயம் பார்த்தா நட்சரிம் பகுதியில வந்து கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது. நாம வந்து இதுக்கு முந்தின வீடியோல நம்ம வந்து ரஃபால உள்ள வந்தவங்களுக்கான தாக்குதலை பத்தி பார்த்திருப்போம். இது நட்சரிம் பகுதி அப்படிங்கிறது மத்திய காசாவுக்கும் வடக்கு காசாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. அந்த பகுதியை வந்து இவங்க இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சு வச்சு அங்கதான் ராணுவ தளத்தை வந்து கட்டி வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது. அதுலயும் வந்து முக்கியமா மூணு ராணுவ தளத்தை குறிவச்சே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்த சிப்பாய்கள் வந்து இறந்திருக்கிறதாகவும் படுகாயமடைந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது. அது இல்லாம தாலல்ஹவா பகுதி வந்து அல்கசாம் படை என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணி வெடி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கண்ணி வெடியில இஸ்ரேல் ராணுவம் வந்து சிக்கி இருக்கு. அந்த இடத்துல வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும், நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்க, ஒரு அணியாகவே வந்து மாட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியும் வந்திருக்குது. அதே நேரத்துல இஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து ரஃபால தாக்குதல் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் கடுமையான தாக்குதலை நேத்துல இருந்து பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ரஃபால தாக்குதல் ஆரம்பிக்கிற வரையும் நாங்க செய்யறதும் ரஃபாக்கு அப்புறம் நாங்க செய்யறதும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹவுதிக்களும் சொல்லியிருந்தாங்க, இஸ்புல்லாவும் சொல்லியிருந்தாங்க. இப்ப இரண்டு பேருமே அதை நடைமுறை அதுல பார்க்கும்போது வடக்கு இஸ்ரேல் பகுதியே வந்து பல பகுதி வந்து பற்றி எரிந்து கொண்டிருந்திருக்கு. அதுலயும் மேற்கு கலிலியில எடுத்துக்கிட்டா மூணு ராணுவ தளத்தை குறிவச்சு தாக்கியிருக்காங்க, ஆறு தாக்குதல் வரையும் நேத்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடமான சீபா ஃபார்ம்ஸ குறிவச்சே வந்து தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளங்களும் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குமே வந்து தாக்குதல் செய்திருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சூட்லா பகுதியில நிலை கொண்டிருந்த ராணுவ சிப்பாய்களை குறிவச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்க வந்து பாதுகாப்புக்காக வந்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த படைகள் மீது வந்து தாக்குதல் செய்து அவர்கள் மேல வந்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த சூட்லா பகுதியிலுமே இரண்டு வீடுகள் வந்து கட்டிடங்கள் வந்து தரைமட்டமாகி இருக்குது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த பகுதியில மட்டுமே ஐந்து நபர்களுக்கு மேல இஸ்ரேலி ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்கலாம்னு சொல்லி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதோட மட்டும் விடாம அதையும் தொடர்ந்து மெட்டுலா கிரியோட் சமானா பகுதிகளில் 10 வீடுகள் பார்த்தா தாக்குதல்ல தீப்பிடி தெரிந்திருக்குது. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இவ்வளவுலாம் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க, ஆனா ஒரு 3-4 நாட்களாகவே பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்து அதிகமான தாக்குதல் தான் வந்து இஸ்புல்லா செய்துட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல ஒரு பகுதியில செஞ்சாங்கிறது இல்லாம பல பகுதிகளில் வந்து குறிவச்சு தாக்குதல் செய்யறாங்க. குடியிருப்புகளும் முக்கியமாக எங்க ராணுவம் நிலை கொண்டிருக்கோ அந்த பகுதியிலேயே வந்து குறிவச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க முன்னாடியே சொன்னாங்க, ரஃபாவுடைய தாக்குதலுக்கு அப்புறம் எங்களுடைய தாக்குதல் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி. இவர்கள் மட்டும் இல்ல, அதே நேரத்துல ஈராக்ல இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ராணுவ கூட்டமைப்பு இருக்கு, அவங்களும் வந்து ஐஃபா துறைமுகத்தையும் குறிவச்சு தாக்கியிருக்காங்க. அது இல்லாம வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளத்தையும் குறிவச்சு தாக்கியிருக்காங்க. 4 ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 4 வெற்றிகரமாக வந்து தாக்குதலை முடித்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுவுமே வந்து இஸ்ரேலால தடுக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படி வந்து ஈராக் தரப்புல இருந்து நேற்று பண்ணியிருக்காங்க. அடுத்த செங்கடல்ல பார்க்கும் போதும் இரண்டு கப்பல் வரையும் தாக்கியிருக்காங்க. ஒன்னு வந்து ஏடன் வளைகுடால வந்த அமெரிக்காவுடைய கப்பலும், இன்னும் ஒன்று வந்து செங்கடல்ல வந்ததாக வந்து சொல்றாங்க. இரண்டு கப்பலுமே தாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை பற்றியான மேலதிகமான தகவல் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனா அங்க வந்து இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனுடைய நேவல் மிஷனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா அந்த ஜெனரல் சொல்றாரு, நாங்க தோத்துட்டோம், எங்களால ஹவுதிக்களை வந்து தடுக்கவே முடியல, அவங்களை தடுக்க முடியும்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம், ஆனா எங்களால முடியல, ட்ரோன் தாக்குதல்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அவங்க 4வது கட்ட தாக்குதலை வந்து தொடங்கிட்டாங்க. தொடங்கினதை முன்னிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல பல ஏவுகணைகள் தாக்குதல் செய்யறாங்க. 100 ஏவுகணைகள் வரனால எங்களால தடுக்க முடியல. முதல்லாம் அவங்க ஏவுகணைகள் தாக்குதல் செய்யும் போது பேலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் குறைந்த எண்ணிக்கையில அனுப்புவாங்க, அது 1-2 இருக்கும், அதை நாங்க தாக்கிடுவோம். ஆனா இப்ப ஒரே நேரத்துல பல ஏவுகணை வரனால அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது சக்சஸ் ஆயிருது. அவங்க வந்து எதை வந்து எய்ம் பண்றாங்களோ அது கண்டிப்பா வந்து தாக்கப்படுது, எங்களால தடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை வந்துருது. நாங்க எவ்வளவு தடுத்தாலும் சரி அதை மீறி இருக்கக்கூடிய 1-2 ஏவுகணை தாக்கியாவது வந்து அந்த கப்பல் எல்லாமே சேதமடைந்திருது, அதனால நாங்க தோற்று விட்டோம், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் அவங்களுடைய 4வது கட்ட தாக்குதலாக இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன செய்தாங்க, நாங்க மத்திய திரைக்கடலையும் முற்றையிடுவோம், அதையும் என்ன பண்ணுவோம்னா வாட்ச் பண்ணுவோம், அங்க வரக்கூடிய கப்பலையும் வந்து நாங்க தாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இதுவரையும் செய்யாத அளவுக்கு ஏவுகணை தாக்குதல் செய்யறாங்க, ட்ரோன் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் மேலதிகமா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா வெறும் 3 கப்பல் தான் அங்க இருக்கும். அதுவும் வந்து பார்க்கும்போது அமெரிக்கா, பிரிட்டானியா, டென்மார்க் இவங்களுடைய கப்பல் மட்டும்தான் அங்க இருக்கும், மிச்சது எல்லாமே அங்க
அங்கிருந்து பின்வாங்கிடுவோம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மூணு கப்பல் இருக்கிறதும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹவுதிக்களை தடுக்க முடியல, ஹவுதிக்கள்கிட்ட நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கறதை அவங்க ஒத்துக்கிறாங்க. இதோட பல தடவை பார்த்துட்டு, ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல, இந்த மாதிரியான தகவலை வெவ்வேறு ஆட்கள், பிரிட்டானியாவை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க, அது இல்லாம வந்து ஜெர்மனை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அந்த தளபதிகள்லாம் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவுடைய படை தளபதியே சொல்லியிருந்தாரு, எங்களால சமாளிக்க முடியல, அவங்க அடிக்கிறத வந்து எங்களால தடுக்க முடியலங்கிறதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி அழுதாங்க. இன்னைக்கு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இவங்களும் வந்து ஹவுதிகளை தடுக்கிறதுக்காகத்தான் போறோம்னு சொல்லி போயிருந்தாங்க. போனவங்க தான் இப்ப வந்து இப்படி ஒரு பதில் சொல்றாங்க. அப்படின்னா ரஃபாவுடைய தாக்குதலுக்கு பிறகு எல்லா பக்கமே தாக்குதல் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்காங்க, போய் சும்மா இருக்கக்கூடிய ஈரானையும் மறுபடியும் வந்து வம்புக்கள் இருக்கக்கூடிய காரியமாக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உடைய வேலை தான் இதெல்லாமே. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, அணுசக்தியை வந்து ஆயுதமாக மாற்றக்கூடிய முயற்சியில இப்ப ஈரான் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அணுசக்திங்கிறது அட்டோமிக் எனர்ஜி, அந்த அட்டோமிக் எனர்ஜி ஒரு நாட்டுல இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அதை வச்சு சொல்றாங்க அணு ஆயுதமே தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கலானது. முக்கியமா அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கிறதோ இல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதோ தடை செய்திருக்காங்க. எப்ப வந்து இவங்க முதல்ல வந்து அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேல பயன்படுத்தினாங்களோ அதுக்கப்புறம் இவங்களே அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இனிமேல் யாரு வந்து அதை தயாரிக்கிறதோ பயன்படுத்துறதோ அதெல்லாம் கூடாதுன்ட்டு. தயாரிச்சு வச்சாலும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அந்தரங்கமா வச்சுப்பாங்க அவ்வளவுதான் தவிர. அதனால வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேல அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஐஏஇஏல இருந்து அதாவது இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியில இருந்து ஈரானுக்கு போயிருக்காங்க. ஈரானுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டையும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்து பேசுறாங்க, இப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க எங்களை விட்டீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுடைய அட்டோமிக் எனர்ஜி எல்லாம் தயாரிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் நாங்க சோதனை செஞ்சுட்டு வந்துருவோம், செஞ்சுட்டு வந்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருவோம், இல்ல இவங்க அப்படி எல்லாம் தயாரிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது பிரச்சனையே இருக்காது, உலகமே அமைதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் ஈரான் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க, இப்படி நாங்க வந்து மத்த நாடுகள் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நீங்க போய் அவங்களை போய் சோதனை செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா, அப்ப ஏன் எங்க மேல மட்டும் இப்படி அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து சோதனை செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து ஈரானுடைய நியூக்ளியர் சீஃப் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அணுசக்தியில நாங்களும் உயர்ந்தவர்கள் தான், அந்த அடங்கா பிடாரி நாடுகளை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு நாங்க தயார், இதற்காக எங்களுடைய டெக்னாலஜியை வந்து எந்த நாட்டுக்கு வேணா நாங்க கொடுப்போம், இதில் யார் குறுக்க வந்தாலும் சரி தூக்கி போட்டு உடைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க, நாங்களும் அணு ஆயுதத்துல அணுசக்தியிலாம் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, எங்களுடைய ஆயுதத்தை நாங்க தான் பயன்படுத்தணும்னு இல்லை, நாங்க யாருக்கு வேணா தூக்கி கொடுப்போம் இருக்காங்க. முக்கியமா இவங்க ரஷ்யாவை தான் சொல்லுவாங்க, எப்படி வந்து இஸ்ரேலுக்கு பக்கபலமா அமெரிக்கா இருக்கோ அதே மாதிரி ஈரானுக்கு வந்து பார்க்கும்போது ரஷ்யா இருந்து கொண்டிருக்கு, அப்படி ரஷ்யாவுக்கு வந்து அணு ஆயுதத்தை நாங்க கொடுப்போம் அப்படிங்கறதை வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு நடுவில் நீங்க யார் வந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கறத ஈரானுடைய நியூக்ளியர் சீஃப் வந்து ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காரு. அதுலயும் முக்கியமாக அந்த அடங்கா பிடாரிகள் எல்லாம் நாங்க ஒழிச்சு கட்ட தயாராயிட்டோங்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த அடங்கா பிடாரிகள்னு பார்க்கும்போது இஸ்ரேலு அமெரிக்கா இவங்களாம் தான் அடங்கா பிடாரிகள். அதோடு சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, எங்களுடைய அணுசக்திகளுக்கு என்ன பண்றீங்க, எச்சரிக்கையை தெரிவிச்சு கொண்டே இருக்கீங்க, இப்படி வந்து அமைப்புகள்லாம் வந்து இம்சை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி நீங்க உலக நாடுகளையும் மக்கள்களையும் எங்கள்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குன்னு நீங்க நம்ப வச்சுட்டே இருந்தா அது உலகத்துக்கே ஆபத்தாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அதாவது நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதை நாங்க உண்மையாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையாக இது இருக்கு. அதே நேரத்துல ஈரானுடைய நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம் இருக்கே இது முற்றிலுமாக அமைதிக்கானது, ஆனா இதை பேராபத்திற்கானதாக நீங்க மாற்றி விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. நாங்க அமைதிக்காகத்தான் அந்த நியூக்ளியர் எனர்ஜியை வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம், நீங்க வந்து அதையே வந்து நாங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணிடுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எங்களை போட்டு இம்சை பண்றீங்க, அப்படி தொடர்ந்து நீங்க எங்க மேல கெட்ட பேரை போட்டுட்டே இருந்தா பேராபத்துக்கு பயன்படுத்துற மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, இவங்க வந்து எல்லாரிடத்துலயுமே அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் வந்து இப்ப மறுபடியும் ஏன் ஈரான் மேல வந்து பாஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான். இப்ப ரஷ்யாவுடைய இப்ப மே 9 வருது பாருங்க, அது வந்து ரஷ்யாவுடைய சோவியத் யூனியன் படை வந்து ஜெர்மனியுடைய நாசி படைகளை வந்து தோக்கடிச்ச நாளாக இருக்கு. இங்க எப்படி நம்ம சுதந்திரத்தெல்லாம் வந்து கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இரண்டாம் உலக போர்ல அவங்கள வந்து அவங்களை வீழ்த்தின அந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க மே 9. நாளைக்குதான் வந்து மே 9. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை முன்னிட்டு நாங்க வந்து டிராக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தி நாங்க என்ன பண்ண போறோம்னா முதல் முதலாக மிலிட்டரி ட்ரில்லுக்கு நாங்க வந்து முன்னெடுக்க போறோம்னு சொல்றாங்க.
அதாவது வந்து மிலிட்ரி ட்ரைனிங்க்கு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அணு ஆயுதம் தான். ஆனால் அணு ஆயுதத்திலே ஒரு முக்கால்வாசி சேதத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். முழுசாக கொடுக்காது, அதில் முக்கால்வாசினா அப்போ அதுவும் வந்து பார்த்தா அதுவும் பெரும் நாசத்தை உண்டாக்கும். இப்போ அதை வந்து அவங்க அஃபீஷியலாக அறிவிச்சு நாங்கள் அப்படி தான் வந்து நாங்கள் மிலிட்ரிக்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவட்டும் இவங்கெல்லாம் கொந்தளிச்சு நேரடியாக போய் ரஷ்யாவை மேலே பாய முடியாது, ரஷ்யா மேலே ஏதாவது பாஞ்சோம்னா ரஷ்யா திருப்பி நம்ம மேல பாஞ்சிரும் சொல்லிட்டு இவங்களுக்கு யார் இவ்வளவு வந்து ஆயுத சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்க்கும் போது ஈரான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஆயுத தயாரிப்புல நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருக்கனால அதனாலதான் போய் ஈரான் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரானை போய் என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணவும் போயிருக்காங்க. அப்ப விஷயமே ரஷ்யா சம்பந்தமானதுதான், ஆனா ரஷ்யாவை நேர்ல சொல்ல முடியாம ஈரான் போயிருக்காங்க. அதுக்குதான் ஈரான் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஒண்ணும் சலைச்சவங்க இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம் அந்த அடங்கா பிடாரிகளை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஆயுதத்தை செய்து நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு. அப்படியாக இப்ப சும்மா இருந்த ஈரானையும் போய் சீண்டி வச்சிருக்காங்க. இறுதியாக நம்ம பக்கம் அமெரிக்கால அவங்களுடைய மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறதும் இன்னும் வந்து அதிகமாகிக்கொண்டே போதும். நிறைய கல்லூரிகள்ல இப்போது மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களும் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் வந்து இப்போது போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் ரஃபாவை தாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறதே இனப்படுகொலை, இதுவே வந்து மோசம்னு சொல்லிட்டு இருக்கப்ப ரஃபாவை போய் 14 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை போய் தாக்குனா இதுவரையும் என்ன நடந்திருக்கு அதைவிட பன்மடங்கா நடக்கும் அப்படிங்கறனால அவர்கள் இன்னுமே வந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க போர் நிறுத்துறேன்னு சொல்லியும் கூட இவங்க போரை தொடங்குறாங்கல்ல, அதனால பல நாடுகள்ல இருந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை ஏதாவது எடுத்தாதான் அது முக்கியமா தவிர எச்சரிக்கை கொடுக்கறது எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. நமக்கு தெரியும் எல்லாருமே தான் இன்னைக்கு உலகத்துல பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து சவுதி அரேபியாவும் இப்படிலாம் நீங்க செய்யறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து பார்க்கும் போது ஐநாள் இருந்து கொடுத்திருக்காங்க, துருக்கியிலிருந்து கொடுத்துருக்காங்க, எல்லாருமே வந்து வாயளவுல கொடுத்துப்பாங்களோ தவிர யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கண்டனத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சைனா வந்து கடுமையான கண்டனத்தை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கனாலதான் வந்து பார்க்கும்போது இந்த ஈரான் ஆகட்டும் ரஷ்யா சைனா விஷயத்துல மட்டும் வந்து அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் கொஞ்சம் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, பயந்துதான் இருந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள போய் இவங்களால மோத முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அடிச்சாங்க, இவங்க போய் திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே அடிக்கவே இல்லை. அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வரட்டும் நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஈரான் வந்து தாக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட இவங்களாம் வந்து அமுக்கமா அப்படியே இந்த பக்கம் திசையை திரும்பினாங்களோ தவிர அந்த பக்கம் திருப்பி அவங்களாம் அடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க மூணு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுல வந்து சைனா வந்து நேற்று கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க, இப்படி செய்யறது வந்து பெரும் ஆபத்தை உங்களுக்கு கொடுக்கும், அவங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டும் கூட நீங்க இப்படி செய்யக்கூடாது, சர்வதேசத்தையே எதிர்த்துட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்னிங் சைனா தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. யாரும் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது மற்ற நாடுகள், ஏன்னா வந்து செஞ்சா அது வந்து பிரச்சனை வரும். அதுக்கு பதில் ஐநாள் ஏதாவது தீர்மானம் கொண்டு வரும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன சப்போர்ட் பண்ணாலும் அமெரிக்காட்டையும் வீட்டு அதிகாரம் இருக்குது அப்படிங்கறனால அது எதுவுமே செல்லுபடி ஆகிறதே கிடையாது.